வெல்கம் டு காமராஜர் கரண்ட் அஃபேர்ஸ். தின மணி மற்றும் தின இந்துலேருந்து 23/5/2020க்கான நடப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று வந்து டெஸ்ட் பேட்ச் சமூக அறிவியல் டெஸ்ட் பேட்ச் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற 130 லெசன், ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கொஷின் பேப்பர் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் தமிழ் மீடியத்துக்கு சரிங்களா ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 530 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பொது முடக்கத்தை கருத்தில் கொண்டு கடனுக்கான மாத தவணைகள் வசூல் செய்ய எந்த மாதம் வரை நிறுத்தி வைக்க ஆர்பிஐ வந்து அறிவுறுத்தி செய்திருந்தான் 2020. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்ச் 25ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொது முடக்கம் நடைமுறையில் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மாதம் மட்டும் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா யாருமே வந்து இஎம்ஐலாம் பே பண்ண தேவைன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த இன்னொரு 3 மாதம் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டில் ஆகஸ்ட் 2020 வரைக்கும் யாருமே வந்து அவங்க இஎம்ஐயே பே பண்ண தேவையில்லை, அதுக்கடுத்து இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டால் போதும். உம்பான் புயல், சம்டைம்ஸ் அம்பான் புயல் சொல்லாங்க, சம்டைம் உம்பன் புயல் அதிகமாக பாதித்த மேற்கு வங்க மாநிலத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியாக எவ்வளோ ரூபாய் மத்திய அரசு வழங்கியிருக்குன்னா 1000 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் வந்து ஒடிசாவுக்கு வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. ஒடிசா மாநிலத்திற்கு 500 கோடி வழங்கியுள்ளது. இந்த புயல் வங்கக்கடலில் உருவானது. இந்த புயலால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும் காயமடைஞ்சோருக்கு 50,000 வழங்கும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சரிங்களா. சமீபத்தில் பாகிஸ்தானில் விபத்துக்குள்ளான பயணி விமானத்தின் பெயர் A320. சமீபத்தில் பாகிஸ்தானில் விபத்துக்கு உள்ளான பயணிகள் விமானத்தின் பெயர் A320. நடப்பு நிதியாண்டில் காயத்துக்கான தேவை, அதாவது காகிதம் சொல்லணும், அதான் காயமேதிக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, காகிதத்திற்கான தேவை 8% வரை குறையும் என கிரீசல் ஆய்வுகளிடம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னா 15% சரிங்களா. 15% கிரீசல். தற்பொழுது ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்டை வந்து 4% சரிங்களா, ரெப்போ ரேட்டை 4%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை 3.35% குறைச்சிருக்காங்க. சிந்து நதியின் முக்கிய துணை நதி என்ன, சட்லஜ் நதி. சிந்து நதியின் முக்கிய துணை நதி சட்லஜ் நதி. திபத்தில் திபத்தில் உருவாகி ஹிமாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள்ளே பயிருது. சீனாவின் லாங்குவேஜ் ஜாங் போர்ட் இன்று சட்லஜ் நதினு சொல்கிறாங்க. அங்கே வந்து சட்லஜ் நதி என்னென்னு சொல்கிறாங்கன்னா லாங்குவேஜ் ஜாங் போர்ட். மத்திய உணவு மற்றும் பொது விநியோக திட்டம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் என்ன, ராம்விலாஸ் பஸ்வான். மத்திய உணவு பொது விநியோக திட்டம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான். இந்த கொஸ்டின் ஏன் போச்சு அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்லாம் கேட்பாங்க, ரயில்வே லேப் எக்ஸாம். அதேமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேஷன் ஒரே திட்டம் இல்லையா, ஒரே கார்டு ஒரே ரேஷன் கார்டா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, செப்டம்பருக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன். WHO இல்லையா உலக சுகாதார அமைப்பு, 194 உறுப்பினர்கள், அதில் 34 பேர் வந்து மெம்பராக இருப்பாங்க சரிங்களா. அதில் வந்து மத்திய அமைச்சர் பார்த்திங்கன்னா தலைவராக வந்து பொறுப்பேற்க உள்ளார் நிர்வாக குழு தலைவராக ஹர்ஷவர்தன். இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு இருப்பார். உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவில் 34 உறுப்பினர்கள் கொண்டது. பதவி காலம் 3 வருஷம் சரிங்களா. அடுத்து இது வந்து பேப்பர் கட்டிங்ஸ். இது எல்லாருமே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் படிச்சுக்கிட்டு சப்போஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வாசிச்சு இல்லையா, அதோடய PDF கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனல் டெஸ்ட் பேட்ச் இல்லையா, TNPSC Group 1, Group 2, Group 4, 2A, லேப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் 6லேருந்து 12 வரைக்கும், ஸ்கூல் புக்ஸ் அடிப்படையில் ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்றனால டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஜாயின் பண்ணி இருப்பவங்க 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.